ஆர்ஜவம் அப்படின்னு சொன்னால் மூணு விஷயங்கள் வந்து ஒன்றா செயல்படணும். ஆர்ஜவம் அப்படின்னு சொன்னால் காயிக வாச்சிக்க மானச, அதாவது தமிழில் சொல்லணும்னா எண்ணம் சொல் செயல், இந்த மூணும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுக்கு பேர் ஆர்ஜவம். இப்போ நம்ம பர்சனாலிட்டியை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மூணு லேயரில் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல், இன்னொன்று வந்து வேர்பல், இன்னொன்று வந்து மென்டல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மூணு லேயரும் வந்து அலைன்டாக இருக்கணும். அந்த பர்சனை தான் நம்ம இன்டக்ரேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு இன்டக்ரேட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஒன்று நினைப்பேன், பேசும் பொழுது அதை மாற்றி சொல்லுவேன், அதை வந்து செயல்படுத்தும் பொழுது டோட்டலாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. இப்போ மனஸ் ஏக்கம், வச்சஸ் ஏக்கம், கர்மஸ் ஏக்கம், மகாத்மனாம். மனஸ் அந்நியத்து, மனசி அந்நியத்து, வச்சசி அந்நியத்து, கர்மணி அந்நியத்து, துராத்மனா. அந்த மூணும் வந்து ஒன்றா இல்லாத பொழுது துராத்மனா அந்த பர்சனை வந்து ரொம்ப பேட் பர்சன் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். ஸோ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் என்னாகும், அகெயின் இந்த ஸ்ட்ரெயின்லாம் நம்மளுக்கு ஏற்படுறது இல்லையா. ஒன்று வந்து நினச்சின்னு இருப்போம், ஒரு விஷயத்தை வந்து அடுத்தவா கிட்ட வேறு மாதிரி அதை சொல்கிறது அண்ட் செயல்படுத்தும் போது டோட்டலி வேறு மாதிரி செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நாமளே நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் இப்போ ஒரு மிஷின் அப்படின்னு எடுத்துட்டா நிறைய பார்ட்ஸ் இருக்கும். பட் அந்த மிஷின் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்னு எல்லா பார்ட்ஸும் வந்து சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணினாதான் அந்த மெக்கானிக்கெல்லாம் வந்து இந்த அசம்பிள் பண்ணினோடனே அந்த அலைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவா தெரியுமா. அந்த மாதிரி நம்மளோட பாடியும் வந்து இந்த மூணு விஷயமும் வந்து அலைன்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாதான் நம்மளால் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியும் இல்லையா. இப்போ கூட நம்ம வந்து கிளாஸை வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லலாம். கிளாஸில் வந்து சொல்கிறத கேட்காம நம்ம பாட்டுக்கு நம்ம மைண்டு வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சிந்தனை பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் சொல் செயல் சிந்தனை மூணும் வந்து வேற வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் வந்து ப்ராக்ரஸ் இருக்கணும் அப்படின்னா இது மூணும் டெஃபினட்டாக அலைன்டாக இருந்தே ஆகணும். ஏன்னா என்ன ஆகும்னா இது மூணும் வந்து அலைன்டாக இல்லை அப்படின்னா அந்த பர்சனால் பெருசாக ஒன்றுமே அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ வந்து கிளாஸ் கேட்கணும்னு மனசு நினைக்கிறது, அப்புறம் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி 7 மணிக்கு கிளாஸ் இருக்குது, இப்போ வீட்டில் இருக்கிறவா கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு வாய் சொல்லிடுறது. ஆனால் இப்போ உடம்பு வந்து இதெல்லாம் சொல்லிவிட்டு சீரியல் பார்க்க போயிடுத்து, வேறு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டுருது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் இல்லையா. அப்போது கிளாஸில் கிளாஸோ இல்லைனா உட்கார்ந்துட்டு வந்து இப்போ வந்து ஸ்லோகம் சொல்லும் பொழுது நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிடலாம். இப்போ இதை இப்போ கிளாஸில் உட்காந்துட்டு நான் வந்து ஸ்லோகம் சாண்ட் பண்ணும்பொழுது அது கூட வந்து எல்லோரும் நம்மளை பாப்பா, இப்போ இல்லை கிளாஸில் பர்சனலாக எல்லோரும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம வந்து எல்லோரும் பாப்பான்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த புக்கை பார்த்து சொல்லிவிடுவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த கற்பனை குதிரையை தட்டி விட்டு அமெரிக்காவில் இருக்கிற பொண்ணை பற்றியோ பையனை பற்றியோ நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரெஸ் பண்ண முடியாது இல்லையா. இப்போ ஒரு பாட்டு கச்சேரியில் கூட வந்து எப்படி இருக்கணும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து அந்த தம்பூரா ஸ்ருதியோடு சேர்ந்து இசைந்து இருக்கணும், அலைன் ஆகி இருக்கணும். ஹிந்துஸ்தானி மியூசிக்னால் முடிஞ்சே போச்சு, அவள் வந்து ஸ்ருதி செட் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் எடுத்துப்பா. அவள் சொல்லுவாள் சவுத் இந்தியன் கர்நாடிக் மியூசிக்லாம் ஸ்ருதியே போகாது அப்படின்னு சொல்லுவாள், அந்த அலைன்மெண்ட் போகாதுன்னு சொல்லுவான். இப்போ லைஃப் அப்படிங்கிறதும் வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட் தான் இல்லையா. அது வந்து பர்ஃபார்ம் பண்ணுற எனக்கும் சந்தோஷத்தை தருணம், என்னோடய பர்ஃபார்மன்ஸை கேட்குறவாளுக்கும் அது வந்து ஆனந்தத்தை தரணும் இல்லையா. அதனால் அந்த அபஸ்ருதியே வந்து இருக்கக்கூடாது. ஸோ என்னோடய தாட், வேர்ட், டீட் எல்லாம் ஒன்றா இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படாது. ஸோ ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உபநிஷத்தில் சாந்தி பாட்டெல்லாம் இருக்குது. இந்த மூணும் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் அப்படின்லாம் வந்து நிறைய சாந்தி பாட்டெலாம் இருக்குது. ஸோ ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக நாம் இருக்கக்கூடாது. இப்போ ஆர்ஜவம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எதுலேருந்து நான் ஆரம்பிக்கணும்
ஆர்ஜவம் ப்ராக்டிஸ் பண்ணுறத அப்படின்னு கேட்டால், பெஸ்ட் திங் டு ஸ்டார்ட் வித் இஸ் பங்க்சுவாலிட்டி. நேரத்தை கடைபிடிக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த ஆர்ஜவத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ கிளாஸ் வந்து 6:55 அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லோரும் எத்தனை மணிக்கு வந்து லாகின் பண்ணுறோம்? 6:55 7-7:30 வரைக்கும் அவங்க ஸ்லோகம் தானே சாண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஒரு 7:05 நம்ம ஜாயின் பண்ணால் என்ன பெருசாக ஆகிட போகிறது? நம்ம 7:05 ஜாயின் பண்ணணும்னு நினச்சா கடைசியில் நம்ம 7:15 தான் நம்மளால் வந்து லாகின்னே பண்ண முடியும், இல்லையா? ஏன்னா நம்ம வந்து வேறு ஏதோ பண்ணிவிட்டு வந்துடலான்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் வந்து வர முடியாமல் போயிடும். ஸோ 7:15 ஆகிடும். ஸோ பங்க்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணணும். பங்க்சுவாலிட்டிங்கிறது ஒரு வெரி வெரி என்ன சொல்கிறது இம்பார்ட்டண்ட் டிசிப்ளின்னு சொல்லலாம். ஸோ வந்து இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ், நம்மளால் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்து இத்தனை மணிக்கு வரோம் அப்படின்னு கமிட் பண்ணியிருப்போம். பட் ஏதோ ஒரு ரீசனால் போக முடியலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் நம்ம? என்னால் வந்து நான் டிராஃபிக்கில் மாட்டின்ட்டுருக்கேன், ஆர் நான் வந்து ஏதோ ஒரு ரீசனால் என்னால் வர முடியல, கொஞ்சம் லேட் ஆகுறது அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுற கர்டசியாவது நம்மளுக்கு இருக்கணும். அதுவும் வந்து இப்போ நம்ம யாருமே வந்து பண்ணுறதே இல்லை, பங்க்சுவாலிட்டியும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஒரு இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்டேட்டும் நம்ம பண்ணுறதில்லை, இல்லையா? இப்போ வந்து கேஷுவலாக நம்ம வந்து எல்லோரும் வந்து ஓ கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் ஒரு விஷயத்துக்கு. அந்த கண்டிப்பாக அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங்கு கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், சொல்கிறவாளுக்கு மட்டும்தான் அது தெரியும், இல்லையா? அதாவது அவளை வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஓ கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அப்போனா என்ன சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நம்ம சேஃப் இல்லை, ஓ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா போல் இருக்குது அப்படின்னு அடுத்தவா நினச்சிக்கலாம் நம்மளை பற்றி. ஸோ அப்போ பேசும் பொழுது சர்வ ஜாக்கிரதையாக நாம் வந்து பேசணும். ஏன்னா இந்த சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஆர்ஜவத்தோட ஒரு சப் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். சத்தியம்னா என்ன? சத்தியம் பொய் பேசாமல் இருக்கிறது. நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக போகணும்ல, ஆனால் நம்மளால் வந்து போக முடியாது. போக முடியாதுன்னு தெரிஞ்சு தான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னே நம்ம சொல்கிறோம். அப்போது என்ன சொல்லலாம் அந்த இடத்துல? ஏன்னா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வர முடியாதுன்னா வர முடியாது அப்படிங்கிறதையும் அவள் ஹர்ட் ஆகாத மாதிரி அழகாக அவகிட்ட சொல்லலாம். ஏன்னா உண்மை பேசுகிறது வந்து ஆர்ஜவத்தோட ஒரு சப்டிவிஷனாக வருது. ஸோ ஆர்ஜவம், சொல், செயல், சிந்தனை, இது மூணும் வந்து நேர்கோட்டில் இருக்கணும். நினைக்க அது என்ன சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறத தான் சொல்லுவேன், இல்லை அதோட ஒன்று கூட ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். நான் நினைக்கிறத தான் சொல்லுவேன், சொல்கிறது தான் செய்வேன், அப்படியே இருக்கணும் நம்மளோடது.